நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவளுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ, சுட்டெரித்து போட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். ನಾವು ಪೌಳಿಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಿದ್ದ ಸುದ್ದಿಯು ಸನ್ಬಲಾಟನಿಗೆ ಮುಟ್ಟಿದಾಗ ಅವನು ಬಲು ಒಟ್ಟೆಕಿಚ್ಚು ಸಿಟ್ಟು ಉಳ್ಳವನಾಗಿ ತನ್ನ ಸಹೋದರರ ಮುಂದೆಯೂ ಸಮರ್ಯದ ದಂಡಿನವರ ಮುಂದೆಯೂ, ನಿತ್ರಾಣಿಗಳಾದ ಈ ಯಹೂದಿಯರು ಮಾಡುವುದೇನು? ಇವರು ತಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದಿರುವರೋ, ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸುವರೋ, ಈ ಒತ್ತೆ ಕೆಲಸವನ್ನು ತೀರಿಸುವರೇನು? ಸುಟ್ಟು ಹೋದ ಪಟ್ಟಣದ ಧೂಳಿನ ರಾಶಿಯೊಳಗೆ ಉಗಿದ ಹೋದ ಕಲ್ಲುಗಳನ್ನು ಬದುಕಿಸುವರೇನು ಎಂದು ಹೇಳಿ ಯಹೂದ್ಯರನ್ನು ಗೇಲಿ ಮಾಡಿದನು. ಗೇಲಿ ಸಾಧ್ಯತೆ ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಸಾಧ್ಯತೆ ಇದೆಯಾ? ಯಾಕೆಂದ್ರೆ ಎಲ್ಲವೂ ನಾವು ಕೆಡವಿದ್ದೇವೆ. ಸಿಲ ನೇರತ್ಲ ಸೋಡಂಬಾರನೆ ಬಾರಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಉಳ ಪಾತ್ ಸಿಲ ಆಟ್ಕೆಲ್ ಪೇಸಲ ತಿರುಮ ಹೇಳಿದ್ರುವಾನ. ಕೆಲವು ಬಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹಲವರು ಹೇಳ್ಬೋದು ಇವ್ರು ಮತ್ತೆ ಸಾಧ್ಯಮಾ, ಇದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ நினைச்சிருக்கலாம். ஒரு காரியத்தை கை வச்சார் சொன்னா எந்த அறிவுக்கும் எட்டாத காரியத்தில நம்ம கொண்டு கர்த்தர் செய்ய காரியத்தில் கைட்டான் யாரு எட்டுக்காத ஸ்தித்தியில் தேவர் நம்ம கொண்டு அப்பொழுது அம்மோனியாகிய தொப்பியா அவன் பக்கத்தில் நின்று நான் சொல்றானா, அம்மோனியாகிய தொப்பியான்றவன் பக்கத்தில் நின்று நான் சொல்றானா, அவர்கள் கட்டினாலும் என்ன, அப்படியே கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவளுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். அவனை பலியலி நிந்தித்த அம்மோனியனாத டோபியனு அவரு கட்டுவ கல்லு கோடைய மேலே நரி ஹாரிதரே அது பித்து ஹோகுவ அப்படின்னு கட்டட்டுமே, என்ன பெருசா எடுப்பது, ஏன் தொடுதாக ஆகுது, அது ஒண்ணும் பெருசு கிடையாது, அது தொடுதல்ல, ஒரு நரி அப்படி ஏறினா போதும், ஒரு நரி சும்மா அதெல்லாம் இடிஞ்சு விழுந்துரும், அதே கெடுவி பீழ்த்தது. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்க இருக்கு, இதுதான் மனுஷர்கள் பாருங்க, இதே மனுஷர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அதிலிருந்து தேவர் எழுத்தாரு, நான் நினைக்கிற மாதிரி யாரும் நினைக்க முடியாது, நானும் நினைச்சிருத்தால் யாரும் நினைச்சலிக்காகலாம். ஒரு சாதாரணமான இடம், ஒரு 14,000 சதுர அடிக்கு காம்பவுண்ட் கட்டுறதுக்கே போடாத பாடுபட்டேன். சாதாரண ஸ்தலாரி 14,000 சதுர அடியில் கோடை கட்டலிக்கே கஷ்டப்பட்டேன். எருசலேம் பட்டணத்துக்கு ஒருத்த மதில் எழுப்புறானா லேசான காரியம். எருசலேம் பட்டணத கோடைகள் எப்படி சொன்னே சும்னே ஒண்ணுமே இல்லாம போய் ஏனிலதே அங்கிருந்து ஜனங்களை எழுப்பி அல்லிருவ ஜனரன் எபிசி கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வைராகம வேலை செய்து தேவர் தொட்ட வைராகியத்தை இந்த கிளசம் இடித்த பலிபடுத்தலாம். திரும்ப கட்டி கெடவல் பட்ட யக்னவே திரும்ப அந்த பட்டணத்தை உருவாக்கி காமிக்கிறார். பட்டணன பலியிடுவார்களோ ஒரே நாளில் கட்டி முடிப்பார்களோ சுட்டெரித்து போட்ட மண்மேலான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் எப்படி எந்த வார்த்தை நடக்குமோ சாத்தியமா, அதெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, அந்த கல்லுகளுக்கு ஜீவனை கொடுப்பாங்களா, மீண்டும் அந்த கல்லுல கட்டினா அது நிக்குமா, நடக்குமா, எவ்வளவு கேவலமா பேசுறா பாருங்க.
ಎಷ್ಟು ಕೇಳುವಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಮಾಡುವುದೇನು ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸುವರೋ ಬಲಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದಿರುವರೋ ತೀರಿಸುವರೇನು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಪವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಅಮೋನಿಯನಾಗಿ ಒತ್ತ ತೊಪ್ಪಿಯ ಅಪ್ಪಡೇ ಕಟ್ಟಟಂ ಬಾಯ್ನ ಇಡಬಹುದು. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಮೋನಿಯನ್ ಆದ ಟೋಬಿಯನ್ ನಿಂತಿದ್ದಾನೆ, ಅವನು ಹೇಳ್ತಾನೆ ಕಟ್ಲಿ ಬಿಡ್ರಿ, ಕಟ್ಲಿ ಇಡಬಹುದು. ಏನಾಗುತ್ತೆ, ನರಿ ಏರ್ನ ಎಲ್ಲ ಉಳಿದ್ರು, ಸುಮ್ಮನೆ ಒಂದು ನರಿ ಆಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಅದು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅಲ್ಲ, ಅದೆಲ್ಲ ಒಂದು ಬಲ ಅಲ್ಲ. ನಾಲ್ಕು ವಚನ ಮಾರುಂಗ, ನಾಲ್ಕನೇ ವಾಕ್ಯ ಅವ ಸೊಲ್ಲಂಗ, ಎಂಗಲ್ ದೇವನೇ ಹೇಳ್ತಾನೆ, ನಮ್ಮ ದೇವ ನಾಂಗಲ್ ಅವರ್ಗಳ್ ಮದಿಕ್ಕಪಡುವುದೈ ಅವರ್ಗಳ್ அவமதிக்கப்படுவதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்தில் சூறைக்கு ஒப்புக்கொடும். நம்ம தேவரே கேளு, அவரு நம்மன்னு எஷ்டு இயாலிசுத்தாரு, ಈ ನಿಂದೆಯು ಅವರ ತಲೆಯ ಮೇಲೆಯೇ ಬರಮಾಡು, ಅವರು ದೇಶ ಭ್ರಷ್ಟರಾಗಿ ಸೆರೆ ಹೋಗುವಂತೆ ಮಾಡು. ஆறாவது வசனம், நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கம் எல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கு ஆவலாய் இருந்தார்கள். ಆದರೂ ನಾವು ಆರನೇ ವಾಕ್ಯ, ಆದರೂ ನಾವು ಕಟ್ಟುವ ಕೆಲಸವನ್ನು ಮುಂದುವರಿಸಿದೆವು, ಜನರು ಅದಕ್ಕೆ ಮನಸ್ಸು ಕೊಟ್ಟದ್ದರಿಂದ ಗೋಡೆಯೆಲ್ಲ ಅರ್ಧ ಎತ್ತರದವರೆಗೂ ಜೋಡಣೆಯಾಯಿತು. ಯೆರೂಸಲೇಮಿನ ಏಳಾವಸನ, ಯೆರೂಸಲೇಮಿನ ಅಲಂಗತ್ತೈ ಕಟ್ಟುಗ್ರ ವೇಳೆ ವಲಂದೇರುಗ್ರದು ಎಂದು, ಇಡಿಕ್ಕಪ್ಪಟ್ಟ ಇಡಂಗಳ್ ಅಡೈಕ್ಕಪ್ಪಟ್ಟು ವರುಗ್ರದು ಎಂದು, ಸನ್ಬಲ್ಲಾತ್ತುಕ್ಕೂ ತೊಪ್ಪಿಯಾವುಕ್ಕೂ ಅರಬಿಯರೂ ಅಮೋನಿಯರೂ ಅಸ್ತೋತ್ಯರೂ ಕೇಟಬಳದು ಅವರ್ಗಳು ಮಿಗವೂ ಎರಿಚಲಾಗಿ. ಏಳನೇ ವಾಕ್ಯ, ಸನ್ಬಲಟನು ಟೋಬಿಯನು ಅರಬಿಯರು ಅಮೋನಿಯರು ಅಷ್ಟೋದಿನವರು ಯೆರೂಸಲೇಮಿನ ಗೋಡೆಯ ಜೀರ್ಣೋದ್ಧಾರ ಕಾರ್ಯವು ಮುಂದುವರಿದು ಅದರ ಸಂದುಗಳು ತಿರುಗಿ ಕೂಡುತ್ತಾ ಬರುವುದನ್ನು ಕೇಳಿ ಬಹು ಕೋಪವುಳ್ಳವರಾಗಿ. ಎಂತ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ, ಅವ್ ನನಗಿರೋ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ, ಅವ್ರು ನೆನೆಸ್ತಾರೆ ಇದೆಲ್ಲ ಸಾಧ್ಯ. ಕರೆಸಿಲ್ಲ ಪಾತೀನಾ, ಆಡೇ ಅಪ್ಡೇ ಎಳುಂಬುದು ವಾಲ್ ಡಪ 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 ಎಳುಂಬುದು ನೋಡೇ ನೋಡಿದ್ರೆ ಎದ್ದೇಳ್ತಾ ಇದೆ ವೇಗವಾಗಿ. ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲಣ್ಣ, ಸಾಧ್ಯತೆನೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರು. ಅವ ಯಾರು ಸುಳ್ಳದಕ್ಕೆ ಪಾರ್ಗ, ಅವ್ನು ಯಾರು ಹೇಳಲಿಕ್ಕೆ, ಕತ್ತ ನಮ್ಮೋಡರ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅದೆಲ್ಲ ಸಾಧ್ಯ, ಕತ್ತ ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ರೆ ಅಸಾಧ್ಯವಾದದೆಲ್ಲ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ಅದು ಪೇರ್ಲಾಂ ಪಡ್ಸಿಂಗ್ಲಾ, ಹೆಸರುಗಳು ಓದಿದ್ರೆ ಸನ್ಬಲ್ಲಾತ್ ಸನ್ಬಲ್ಲಾಟ್ ಅವ್ರು ಪೆರಿಯ ರಾಜ ಬರ್ನ ತೊಪ್ಪಿಯಾವ ಅದ ತೊಪ್ಪಿಯಾವ್ನ ಅಂದ ತೊಪ್ಪಿಯಾವ್ರ ಹೊರತೆ ಅರಬಿಯರ್ ಅಮೋನಿಯರ್ அஸ்தோத்தியர் இதெல்லாம் கேட்டவன அவனுக்கு எரிச்சல் தாங்கலாம் பாருங்க. சன்பலட்டன் டோபியன் அரபியர் அமோனியர் இவர்களா கேள்தா இதங்கே அவர் சைஸ்ல இல்ல. இதெல்லாம் எப்படியா நடக்கும், இதெல்லாம் எங்க இருக்கு, இதெல்லாம் எப்படியா சாத்தியம், இதெல்லாம் எங்க சாத்தியா. உடனே பாருங்க அவனுக்கு என்ன வருது பாருங்க, மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். நான் ஒட்டாகி எருசலேமின் அவரிக விருத்தவாகி யுத்தக்கே ஓகி அவரன்னு தளமல கொலிசன என்று ஒலசஞ்சு மாடிக்கொண்டரு. ஒன்பதாவது வசனம், ஆனால் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி, நாவாதரோ நம்ம தேவரிக முறையிட்டு அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்து அவருக்கு விருத்தவாகி அவரு பருவா தாரியல் அகல் இருளு காவலிட்டே. சிம்பிள், அவ்வளவுதான் பாருங்க, சிம்பிள் அஷ்டே. ஆண்டவரே நாங்க செய்ய போறோம், சுவாமி நான் மாடலிக்கு எங்களுக்கு தேவை என்ன, நமக்கு பேக்காகிறது ஜபம் பண்ணோம் நாங்க இல்லையா, பிரார்த்தனை மாடலாம் என்ன பிரார்த்தனை, இது எங்க அறிவு கேட்டாதான், இது நம்ம புத்தி கோல. இவ்வளவு பேரை எதிர்த்தெல்லாம் எங்களால சண்டை போட்டு இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, இஷ்டம் நல்லா எதிர்த்து ஜகலாம் என் பண்ண, எங்க அறிவு கேட்டாது, நம் புத்தி கேட்டுக்கலாம். நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி, நாவும் நம்ம தேவரை நோடி முறை அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை, இரவும் பகலும் தூக்கமே இல்லாத ஆட்களை வச்சிருக்கிறாங்க நம்ம, அவர் நிமித்தம் ஹகலு இருளு தாரியலி அல்லி காவலுக்கு அரண் இட்டிதாரே.